දෙදස් දහනම්මේ බදු අඩු කරා දෙදස් විසියක වෙනකොට ආර්ථිකය කඩා වැටුණා. வாழ்க்கை செலவு அதிகரித்த மட்டத்திலேயே உள்ளது. ஆகவே ரூபாவை வலுவடைய செய்து நிவாரணத்தை வழங்க நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். 2025 ஆண்டில் அதனை முழுமையாக வழங்க முடியும். பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு எதிராக சட்டங்கள் உருவாக்கப்படும். பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். மாகாண சபைகளுக்கு அரசாங்கத்துடன் பணிபுரிவதற்காக அதிகாரம் வழங்கப்படும். அதனூடாக மாகாண சபைகளை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். அத்துடன் அனுரகுமார் திசாநாயகவும் யாழ் மக்களின் வாக்குகளை கோரினார். நாம் நிச்சயம் வெற்றி பெறுவோம். தென்னிலங்கை மக்களின் ஆதரவு தமக்கு உள்ளது. ஆகவே நீங்களும் பங்குதாரர்களாக வேண்டும் என்றால் வாக்களியுங்கள் என அச்சுறுத்தும் பாங்கில் யாழ் மக்களுக்கு அவர் அதனை தெரிவித்தார். அனுரகுமாரவின் மக்கள் விடுதலை முன்னணி பாங்கு இதன் ஊடாக வெளிப்பட்டுள்ளது. அதற்காக அனுரகுமார் திசாநாயக்க நிச்சயம் வெற்றி கொள்ள மாட்டார். அதனை உறுதிபட தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதே போன்று தென்பகுதி சிங்கள மக்களின் பெயரை தவறாக பயன்படுத்திய அவர்களிடமும் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். சஜித் எதிர்கட்சி தலைவராக சிறந்த முறையில் செயற்பட்டிருந்தால் அனுர இவ்வாறு செயற்பட மாட்டார் அல்லவா? நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். அதனூடாக முன்னோக்கி பயணிப்பதே எம்முடைய எதிர்பார்ப்பாகும். ஆகவே செப்டம்பர் 21 கேஸ் சிலிண்டருக்கு வாக்களித்து எண்ணெய் வெற்றியடைய செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அவ்வாறு வாக்களிக்கவில்லையாயின் எரிவாயுவும் இல்லை, நாட்டின் அபிவிருத்தியும் இல்லை என்றே கூற வேண்டும். ඔබ සියලු දෙනාටම උදා කරලීමයි කියන එක මම මේ අවස්ථාවේ ප්‍රකාශ කර සිටිනවා. சுதந்திரமான பொருளாதார வர்த்தகத்தை பலப்படுத்துவது மிகவும் முக்கியமானதாகும். 70 தொடக்கம் 77 காலப்பகுதியில் எமது நாடு மூடப்பட்டு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது. மூடப்பட்ட சோசியலிச பொருளாதார திட்டத்தினால் எமது நாட்டிற்கு ஏற்பட்ட பாதிப்பை புத்தகங்களை வாசித்து தெரிந்து கொள்ள முடியும். இந்த மூடப்பட்ட பொருளாதாரம் 1977 திறந்த பொருளாதார புரட்சியாக மாறிய காலத்தில் பெருமளவிலான வர்த்தகர்கள், தொழில் முனைவாளர்கள் சிறந்த வர்த்தகங்களை ஆரம்பித்தனர். அவர்கள் இன்று இந்த திறந்த பொருளாதாரத்தின் பிரதிபலனை அனுபவித்து வருகின்றார். அத்தோடு இந்த திறந்த பொருளாதார முறைமையை மனிதாபிமான முறையில் பாதுகாக்க வேண்டும். இந்த திறந்த பொருளாதார முறைமைக்கு மாற்றீடாக வேற ஒரு முறையும் இன்று வரை நடைமுறைப்படுத்தவில்லை. நேயமிக்க வர்த்தகத்திற்கான பொருளாதாரத்தையும் சமூக சூழலையும் உருவாக்குவதே ஐக்கிய மக்கள் சக்தியின் நோக்கமாகும். தற்பொழுது காணப்படுகின்ற வர்த்தகங்களை விரிவுபடுத்துவது மாத்திரமல்லாமல் அதிக அளவில் ஊக்குவிப்பதன் ஊடாகவும் தனியார் தொழில்துறையை பலப்படுத்துவதன் ஊடாகவும் நாட்டின் பொருளாதாரத்தை அபிவிருத்தி பாதைக்கு கொண்டு செல்ல முடியும். සියලු දෙනාම ඝාතනය කරන ප්‍රේමදාස හදන ඇඟලුම් කර්මාන්ත ශාලා පුච්චනවා, ගිනිබත් කරනවා, විනාශ කරනවා. ලොකු ප්‍රශ්නයක් නෑ. මේ ගලන ගඟේ මේ විනාශකාරී දිශාවටම නම් අපි පීනන්නේ අමාරුවක් නෑ. පීනගෙන යන්න පුළුවන්. රට අමාරුවේ, ජනතාව අමාරුවේ. எம்மிடம் பலம் பொருந்திய ஒரு கருத்தியல் இருக்கின்றது. பலம் பொருந்திய சக்தி ஒன்று இருக்கிறது. அதற்கு தலைமைத்துவம் வழங்கக்கூடிய தலைமைத்துவ குழாம் ஒன்று இருக்கின்றது. அதே போலவே எமது நாட்டை கட்டியெழுப்ப அவசியமான பாதை இருக்கின்றது. எனவே இதுதான் எமது நாட்டின் வெற்றிக்கான பாதை. அது செப்டம்பர் 21 உதயமாகிறது. மக்கள் எதிர்பார்க்கின்ற மாற்றத்தினை தேசிய மக்கள் சக்தியினால் மாத்திரமே ஏற்படுத்த முடியும். நான் ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கின்றேன். நீங்கள் எம் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு கடுகளவேனும் பங்கம் ஏற்பட இடமளிக்க மாட்டோம். எமது நாடு பாரிய சீர்குலைவினை எதிர்நோக்கியதால் மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பது நீங்கள் தான். நாடு எவ்வளவுதான் சீர்குலைவிற்கு இலக்காய் இருப்பினும் அது தொடர்பில் எவ்விதமான குற்றச்சாட்டும் இங்கு குழுமியுள்ள உங்கள் மீது முன்வைக்கப்படவில்லை. எம்மோடு பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்ற சகோதரர்கள், பழகிய குழுவினர் இங்கே இருக்கின்றார்கள். இடைக்கிடையே சந்தித்திருக்கின்றோம். சந்தித்த எல்லா சந்தர்ப்பங்களையும் விட இன்று எம் அனைவரது கண்களும் அகல திறந்துவிட்டன என நினைக்கின்றோம். எம் அனைவருக்கும் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் ஒன்றை அமைத்துக் கொள்வோம் என அழைப்பு விடுக்கின்றோம். හයියක් වෙන්නේ, ආරක්ෂාවක් වෙන්නේ, රට ගොඩනැගීම සඳහා අවශ්‍ය තීන්දුව తీරන ගන්න. ගොඩබේ රාජපක්ෂ මැතිතුමාට තිබ්බ තරුණ ඕන තරම් මරලා ආණ්ඩු බලය අල්ලන් ඉන්න. පැතුම එහෙම කරේ නැහැ. එතුම එක අතෑරියා. நாட்டின் வரி கொள்கையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும். கொள்கை அடிப்படையிலான மாற்றத்தை ஏற்படுத்துவதன் ஊடாகவே நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும். ஆகவே ஆட்சியாளர்கள் மாற்றப்பட வேண்டும். அதன் ஊடாகவே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஆகவே செப்டம்பர் 21 தேர்தலில் என்னுடைய சின்னத்திற்கு அருகில் புல்லடியிட்டு தேர்தலில் வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். கடந்த காலங்களில் இடம்பெற்ற தேர்தல்களிலும் கூட தேர்தல் விஞ்ஞாபனத்தை எடுத்து நோக்கும் போது உற்பத்தி பொருளாதாரத்தை ஏற்படுத்துதல், ஏற்றுமதியை அதிகரித்தல் மற்றும் முதலீட்டாளர்களை கவர்தல் தொடர்பிலேயே கூறப்பட்டுள்ளது. ஆனால் இத்தகைய மாற்றங்களும் ஏற்படுத்தப்படவில்லை. முறைமை மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கம் எவருக்கும் இல்லை. ஆனால் நாட்டு மக்கள் முறைமை மாற்றத்தையே எதிர்பார்த்தனர். මේ මහ පොළේ වවන්න පුළුවන් හැම භෝගයක්ම අපි වවන්න ඕනේ.
அதைவிட இப்பொழுது சிதறி கிடக்கின்ற எங்கள் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவதற்கான ஒரு முன்னேற்பாடாகவும் இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்படுத்திக்கின்ற இந்த முயற்சி என்பது வெற்றி பெறும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஆகவே அன்பார்ந்த தமிழ் மக்களாகிய நீங்கள் செய்ய வேண்டிய விடயம் என்னவென்றால், நாங்கள் தொடர்ச்சியாக எட்டு ஜனாதிபதி தேர்தலை வாக்களித்திருக்கின்றோம், எதிர்த்திருக்கின்றோம், வாக்களித்திருக்கின்றோம், பேசியிருக்கின்றோம், ஏமாந்து இருக்கின்றோம். ஆகவே இந்த முறை நாங்கள் கொடுக்கின்ற விடயம் என்னவென்றால், நாங்கள் ஜனாதிபதியாக எக்காரணம் கொண்டும் ஒரு தமிழ் ஜனாதிபதி அங்கள் வருவதற்கு வர முடியாது. இருந்தாலும் கூட அந்த செய்தி என்பது எங்களை புறக்கணித்து, அதாவது இந்தியாவிலே இருக்க கொண்டு வரப்பட்ட 13வது அரசியல் யாப்பை கூட செய்ய முடியாமல் ஏமாற்றியிருக்கின்றார்கள், சர்வதேச விசாரணை செய்யாமல் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இறுதி போர் யுத்தத்துக்காக 21 நாடுகள் உதவி செய்திருக்கின்றது. ஆகவே என்ன உதவி செய்தாலும் தமிழ் மக்களுக்கான அந்த தீர்வு வழங்கவில்லை என்கின்ற ஒரு அடிப்படை காரணமாக இந்த தேர்தலிலே நாங்கள் இந்த முடிவை காட்ட இருக்கின்றோம். நிச்சயமாக தமிழ் மக்கள் எல்லோரும் இணைந்து சங்கு சின்னத்துக்கு மாத்திரம் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். வாக்களிப்பதன் மூலமாக தமிழ் மக்களின் அடுத்த கட்ட ஜனநாயக ரீதியாக எங்கள் பணி தொடரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.